டாக்டர் ஆஸ்க் 24 நியூஸ் யூடியூப் சேனல். உங்களை அன்போடு வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். அறிவும் தெளிவும் ஆன்மீக தொடர் 3. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் அமைந்துள்ள 1200 ஆண்டுகள் பழமையான தட்சிணகாசி காலபைரவர் ஆலயத்தில் தேய்பிரை அஷ்டமியை ஒட்டி சிறப்பு விழா நடைபெற்றது. இந்தியாவில் காசிக்கு அடுத்து காலபைரவருக்கென அமைந்துள்ள ஒரே கோயில் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 2 இடங்களில் மட்டுமே காலபைரவர் கோயில் உள்ளது. அவற்றில் ஒன்று தருமபுரி காலபைரவர் கோவில். முதல் இடம் காசியில் தட்சிணகாசி, இரண்டாம் இடம் தருமபுரி அதியமான் கோட்டையில் உள்ளது. ஆதியும் அந்தமும் இவரே. மொத்தம் 64 பைரவர்கள் உள்ளனர். இந்த 64 பைரவர்களில் முதன்மை வாய்ந்த பைரவர் உன்மந்திர பைரவர். உன்மந்திர பைரவர் இக்கோவிலில் வீற்றிருக்கிறார். 9 நூற்றாண்டில் எதிரிகளால் நிறைய இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டது. அப்பொழுது அதியமான் மன்னரால் வெல்ல முடியாத சூழ்நிலை. அப்பொழுது ஆஸ்தான ஜோதிடர்கள் காலபைரவரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கூறினர். மேலும் காலபைரவருக்கு தனி கோயில் கட்டக்கூடாது என்றும் கூறினர். தனி கோவில் காசியில் மட்டுமே உள்ளது. எனவே அங்கு சென்று சிலைகளை எடுத்து வந்து இங்கு பூஜைகள் செய்யலாம் என்று ஜோதிடர்கள் கூறினர். அவர்கள் சொன்னதற்கு இணங்க அதியமான் மன்னர் சிலைகளை எடுத்து வந்து பூஜைகள் செய்து அதியமான் கோட்டையில் காலபைரவர் ஆலயம் கட்டினார். அதியமான் மன்னருக்கும் நாட்டு மக்களுக்கும் தட்சிணகாசி காலபைரவர் குலதெய்வமாக விளங்கினார். அன்று முதல் கோட்டையின் சாவி காலபைரவரின் கையில்தான் இருக்கும். இக்கோவிலில் உன்மந்திர பைரவர் உள்ளார். இவரின் விசேஷம், 27 நட்சத்திரமும் 12 ராசியும் இவர் திருமேனியில் அடக்கம். மேசராசிக்காரர்கள் இவர் சிரசினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும். ரிஷபம் கழுத்து, மிதுனம் தோல்புஜம், கடகம் மார்பு, சிம்மம் வயிறு, கன்னி குறி, துலாம் தொடை, விருச்சகம் முட்டி, தனுஷு மகரம், முட்டியின் கீழ்ப்பகுதி, கும்பம் கணுக்கால், மீனம் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும். நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமாயின் இக்கோவிலின் வழிமுறையானது சாம்ப பூசனை விளக்கினை காலபைரவர் சந்நிதியில் ஏற்றிவிட்டு கோயிலினை 18 சுற்றுகள் அல்லது 8 சுற்றுகள் சுற்றி வர வேண்டும். இந்த வழிமுறையினை 12 ஞாயிற்றுக்கிழமை 3 தேய்பிரையஷ்டமி தினங்களில் கடைபிடித்தால் நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும். காலபைரவரின் பிறந்தநாள் கார்த்திகை மாதம் 6 தேதி காலாஷ்டமி. இவரை வணங்கினால் கெட்ட நேரம் நல்ல நேரமாகும். நல்ல நேரம் கெட்ட நேரம் அதிபதியாக பார்க்கும் இடம் இத்திருக்கோவிலில் உள்ளது. இவரின் தலையில் அக்னி பிளம்பாக காட்சியளிக்கும். சிவப்பு வர்ணம் கொண்ட மேனி கொண்டவர். 4 கைகளை உடையவர். சூலம், கபாலம், பாசகுஷம், டமரகம் ஆகியவை கைகளில் இருக்கும். இவரை கும்பிட கால நேரம் கிடையாது. 24 மணி நேரமும் பூஜைகள் உண்டு. ஏனென்றால் கால நேரமே இவர்தான். படைத்தல், காத்தல், அழித்தல் என மும்மூர்த்திகளுக்கும் துணையாயிருப்பவர் இவரே. இவர் சைவம் மற்றும் வைணவம் இரண்டிற்கும் உரியவர். பாம்பினை பூணூலாகவும் அரைஞான் கொடியாகவும் அணிந்துள்ளார். இவரின் வாகனம் நாய் வாகனம். மற்ற கோவிலில் சுன வாகனம் மட்டும் இருக்கும். வியாதிகளை குணப்படுத்துபவர். மேலும் இக்கோவிலில் நந்தி நாய் வாகனம் இரண்டும் இருக்கும். மற்ற கோவிலில் நாய் வாகனம் மட்டும் இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான அறிவும் தெளிவும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.